உழைக்கும் மகளிருக்காக இருசக்கர வாகனங்களுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை மாநில அரசு நிறுத்தியுள்ளது என மரியாதைக்குரிய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு உழைக்கும் மகளிருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது அவர்கள் சுயமாக முடிவெடுப்பது, யாரையும் சார்ந்திராமல் அவர்களுடைய பணிகளை அவர்களே செய்வது. இதற்கு முக்கிய அடிப்படையாக இருப்பது அவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தங்கள் பணிகளை தாங்களே மேற்கொள்வதற்கு தாங்கள் சொந்தமாக வாகனங்களை இயக்குவது. ஆக பெண்களுக்கு வாகனங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தை நிறுத்துவார்கள் என்றால் இது வாகனத்திற்கான மானிய நிறுத்தமாக அல்ல, பெண்களுக்கான இருசக்கர வாகனம் என்பது இன்று அவர்களுக்கு இறக்கைகளாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை மீண்டும் தமிழக அரசு அதை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதுவரை ஊடகங்களின் ஊடாக அறிந்து கொண்டிருக்கிற சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு மிகுந்த ஜனநாயகத்தன்மையோடும் பரஸ்பர உரையாடலை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மையிலும் சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் அமைந்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. மிக குறிப்பாக நேற்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களது 50 ஆண்டுகால சட்டமன்ற பணியினை பாராட்டி மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை உணர்வுபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் பாராட்டியதும் பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் அதை வழிமொழிந்ததும் மிகவும் நிறைவாக இருந்தது. அதை போலவே இன்று மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது என்கிற மகத்தான அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரே கடற்கரையில் 2 கலங்கரை விளக்கங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு கலங்கரை விளக்கம் கடலுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. கலைஞர் மணிமண்டபம் என்கிற இன்னொரு கலங்கரை விளக்கம் தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டும் என்கிற அடிப்படையிலே அந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவாதத்திலும் பங்கேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உணர்வுபூர்வமாக நிறைவாக உரையாற்றி என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்தியாவிலேயே ஒரு டைனமிக்கான ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு செயல்பாடுகளை கொண்ட சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வழிநடத்தப்படுவதை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று மிக முக்கியமாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதத்திற்கு வந்தது. இந்த உங்களின் ஊடாக சில கோரிக்கைகளை அரசுக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம் ஆகிய திட்டங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தினுடைய நடைமுறைகளை புத்தாக்கம் செய்கிற போது அவை கிராமப்புறங்களில் சமத்துவத்தை விதைக்கிற, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற திட்டங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே முன்வைக்கிறோம். சாதிக்குறு சுடுகாடு என்கிற நடைமுறை கிராமத்தில் இருக்கிறது. அத்தகைய சுடுகாடுகளுக்கு மதில் சுவர்களை கட்டியமைப்பது என்கிற நடைமுறைகளுக்கு மாறாக சமத்துவ சுடுகாடு, சமத்துவ குளம் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே நமக்கு நாமே என்கிற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்த திட்ட மதிப்பீட்டில் 1/3 நிதியை அந்த பகுதி வாழ் மக்கள் பங்களிப்பாக செலுத்தினால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பது. ஆனால் என்னுடைய தொகுதியில் 1 விழுக்காடு நிதியை கூட ஆதிதிராவிட மக்களால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் 10 லட்சம் ரூபாய் ஒரு திட்டத்திற்கு தேவைப்படும் என்று சொன்னால் 3.5 லட்சம் ரூபாய் இவர்கள் கட்ட வேண்டும், அவ்வாறு முடியவில்லை. ஆகவே நமக்கு நாமே திட்டத்தில் 1/3 நிதியை மக்களின் பங்களிப்பாக தர வேண்டும் என்கிற விதியை மாற்றி குறைந்தது 1/4 என்கிற அளவிலாவது அதை மாற்றி அமைக்க வேண்டும். குறிப்பாக ஆதிதிராவிட மக்கள், பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் அதிலும் பாதியாக அதை குறைத்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.